வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு தீயணைப்பு மீட்புப் பணிகள் துறை இயக்ககம் சென்னையிலேருந்து பார்த்திங்கன்னா குறிப்பானை வந்து பார்த்திங்கன்னா வெளியாயிருக்கு. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எது வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலுக்கு புதிய நண்பர்களாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோ குள்ள போயிடலாம். இந்த குறிப்பானையில் பொருள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறை இயக்ககம் 2020 தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் மூலம் தீயணைப்போர் பதவிக்கு வந்து பார்த்திங்கன்னா தற்காலிகமாக தேர்வு செய்யப்பட்ட நபர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தீயணைப்போர் அடிப்படை பயிற்சி வழங்குவது, தற்காலிக பயிற்சி மையங்களை தயார் நிலையில் வைத்திருக்க தெரிவித்தல் தொடர்பாக சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பயிற்சி மையங்கள் பேர் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க எங்கெங்கன்னு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எண்ணிக்கை எவ்வளோ பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயிற்சி மையத்தில் ட்ரைனிங் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் கடிதம் மூலம் 2020 தீயணைப்போர் பதவிக்கு தற்காலிகமாக தேர்வு செய்யப்பட்டுள்ள 1693 நபர்களுக்கான தெரிவு பட்டியல் பெறப்பட்டுள்ளது. இத்தெரிவாளர்கள் மீதான நடத்தை குறித்தான காவல்துறை விசாரணை அறிக்கை வந்து பார்த்திங்கன்னா நடக்க இருக்குது. ஓகேங்களா. மற்றும் மருத்துவ பரிசோதனை அறிக்கைகள் பெறுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எப்போ ஃபயர்மேனுக்கெல்லாம் கேட்டிங்க, உங்களுக்கான பதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த குறிப்பானையில் கிடச்சிச்சு. ஓகேங்களா. உங்களுக்கான அறிவிப்பு விரைவில் வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேற்படி அறிக்கைகள் பெறப்பட்டவுடன் தீயணைப்போர் அடிப்படை பயிற்சி தொடங்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது. மேலும் தற்காலிக பயிற்சி மையங்கள் வந்து பார்த்திங்கன்னா அமைக்க அரசினிடம் அனுமதி கோரப்பட்டுள்ள நிலையில் கீழ்கான தற்காலிக பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா இந்த பயிற்சி மையங்களில் தீயணைப்போர் அடிப்படை பயிற்சி துவங்க அனைத்து ஏற்பாடுகளுடன் ஆயத்த நிலையில் வைத்திருக்குமாறு சம்பந்தப்பட்ட இணை இயக்குநர்கள், துணை இயக்குநர்கள் மற்றும் மாவட்ட அலுவலர்கள் கோரப்படுகிறார்கள். மேலும் வந்து பார்த்திங்கன்னா அரசாணை பெற்ற பின்னர் தேதி நிர்ணயம் செய்யப்படும். அதன் பின்னர் வாடகை கட்டிடங்களை பொறுப்பேற்க நடவடிக்கை மேற்கொள்ளலாம் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இந்த பயிற்சி மையங்கள் எங்கெங்கன்னு சொல்லிட்டு சிம்பிளாக பார்த்துடலாம். கோஜன் தொழில் மற்றும் தொழில்நுட்ப பள்ளி சென்னையில். ஓகேங்களா. 180 பேர் எண்ணிக்கை. ஓகேங்களா. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அர்ஜுன் தொழில்நுட்ப கல்லூரி கோயம்புத்தூர், இதுவும் 180 பேர் தான். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா டைமண்ட் ரேஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி சேலம், லதா மாதவன் பல் தொழில்நுட்ப கல்லூரி மதுரை, நெல்லை பொறியியல் கல்லூரி திருநெல்வேலி, ராணிப்பேட்டை பொறியியல் கல்லூரி வேலூர், விஆர்எஸ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி விழுப்புரம் மாவட்டம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேம்பிரிட்ஜ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கரூர், மாநில பயிற்சி மையம் தாம்பரம் சென்னை. ஓகேங்களா. இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தற்காலிக பயிற்சி மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ எண்ணிக்கை சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. எல்லா பயிற்சி பள்ளிக்கும் வந்து பார்த்திங்கன்னா 150 பேர் எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க. மாநில பயிற்சி மையம் தாம்பரம் சென்னையில் மட்டும் பார்த்திங்கன்னா 100 எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா பெருநர் யார் யாருக்கெல்லாம் அனுப்பிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, சைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஓகேங்களா. இந்த வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த செய்தி பிடிச்சிருக்கும். வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி. வணக்கம்.